அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ஜேஎஃப் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த பேண்டமிக் பீரியடில் இந்த மாதிரியான உணவு முறைகள் நம்ம எடுத்துக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலான மெடிசின்ஸ் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கஷாயம் வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு லெமனை நாலாம் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தோலோடு தான் லெமன் சேர்க்கணும், ஏன்னா லெமன் ஜூஸாக சேர்க்குறத விட லெமன் தோலில் தான் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, விட்டமின் சி அப்புறம் கால்சியம் ரெண்டுமே அதிகமாக இருக்குது. இப்போது இருக்கிற காலத்தில் இம்யூனிட்டி பவர் குறையிறதுக்கு விட்டமின் சி குறைபாடும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதிகமாக விட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சமையலில் சேர்த்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை, இந்த வெத்தலையில் நம்ம சேர்த்துக்கும் போது தொண்டையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும், நுரையீரலில் வந்துட்டு இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து அதை அழிச்சிடும். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக வெத்தலை போடுவாங்க. அவங்க வந்து எல்லாம் பேசும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு வாட்டி இந்த வெத்தலையை வந்து பாம்பின் விஷத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இந்த வெத்தலைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது இப்போ நான் பார்க்கும்போது அது கரெக்டாக இருக்குது, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வெத்தலை வந்து பவர் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் எப்போ நீங்கள் கஷாயம் போடும்போதும் வெத்தலையை எடுத்துக்கோங்க, அதுக்கு வாஷ் பண்ணிவிட்டு நுனியையும் அதோடைய நடுநரமையும் கிள்ளிட்டு அதில் நாளாக பிச்சு எடுத்துக்கலாம். ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க, ஒரு வாட்டி கஷாயம் போடும்போது ஒரு வெத்தலையை இந்த மாதிரி நாளாக பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, மிளகு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி நசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. மிளகு நம்ம சேர்க்கும்போது அது நுரையீரலில் வந்து சளி தங்காமல் பாதுகா வெளியாக்கிடும் சளியை. அது மட்டும் இல்லாமல் சுவாச பிரச்சனைக்கு இது போட்டு மிளகு போட்டு நம்ம ஆவி பிடிச்சாலும் நமக்கு மூச்சுக்குழாயில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் சமையல்லையும் நீங்கள் அதிகமாக மிளகு சேர்த்துக்கோங்க, ஏன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, விட்டமின் சி இருக்குது மிளகில். அதனால் சமையல்லையும் மிளகு வந்துட்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கிட்டு அதை தோல் சீவிட்டு இந்த மாதிரி நச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்துட்டு நம்ம உடம்புல வந்து சளி சேராமல் பாதுகாக்கும். நீங்கள் கஷாயம் மட்டும் இல்லை, நீங்கள் டீ குடிக்கும்போது கூட இஞ்சி டீ போட்டு குடிக்கலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளும் பார்த்திங்கன்னா சளி நம்ம உடம்புல தங்க விடாமல் வெளியாக்கிடும். இந்த மஞ்சள் தூளை கஷாயம் மட்டும் தான் வச்சு குடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, நம்ம சாப்பாட்லேயும் அதிகமாக சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பசும்பால் கொதிப்பாலாக ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகு தூள் சேர்த்து நுரப்பொங்க ஆற்றி குடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சளியை ஃபுல்லாக அது வெளியாக்கிடும். அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். ஜீரகம் வந்துட்டு உங்களுக்கு சளி தங்க விடாமல் பாதுகாக்கும், அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனையும் உங்களுக்கு நீக்கிடும், மலச்சிக்கலையும் அது நீக்கிடும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்துட்டு இப்போ எப்படி சேர்க்கணும் அப்படின்னா, ஒரு 5 டம்ளர் தண்ணி சேர்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணியாக குறைகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். இப்போ ஒரு 6 டம்ளர் தண்ணி சேர்க்குறீங்க அப்படின்னா 4 டம்ளர் தண்ணியாக அது குறைகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் அதில் உள்ள சாறு எல்லாமே இறங்கி இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ கொதித்த பிறகு நம்ம இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு பிறகு இதை வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டோட, சூடோடு தான் குடிக்கணும், ஆனால் வெதுவெதுப்பான சூட்டோட குடிங்க. பெரியவங்க வந்துட்டு 60 ml எடுத்துக்கலாம், சின்னவங்க வந்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து 30 ml இல்லை 20 ml கொடுங்க, அதுவே போதும். இதை வந்து எக்காலத்தை கொண்டு சுகர் சேர்த்துட வேண்டாம், வெள்ளம் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக சின்ன குழந்தைங்களை குடிக்க முடியல காரமாக இருக்குது அப்படின்னாங்கன்னா கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க. இதை வாரத்துக்கு 2 வாட்டி எடுத்திங்கனாலே போதும், உங்களுக்கு சளி ஃபுல்லாக வெளியாயிடும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவி பிடிக்கிறது. ஆவி வந்துட்டு நம்ம சாதாரண மக்களும் பிடிக்கலாம், இப்போ தலைவலி அதிகமாக இருக்குது, தலை ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க கூட பிடிக்கலாம். சளி பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் ஆவி பிடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, நம்ம தலைவலி இருக்கிறவங்க உடம்பு ரொம்ப வசதியாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் ஆவி பிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆவி பிடிக்கிறதுக்கு வேப்பிலை எடுத்துக்கலாம். வேப்பிலை பார்த்திங்கன்னா சுவாச பிரச்சனை, நம்ம வேப்பிலை இந்த போட்டு நம்ம ஆவி பிடிக்கும்போது சுவாச குழாய் மூச்சு குழாயில் இருக்கக்கூடிய அந்த அடைப்புலாம் நீங்கி டைரெக்டாக வந்து நம்ம நுரையீரலுக்கு போகும் இல்லையா, அந்த மூச்சு நம்ம நுரையீரலில் போயிட்டு நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த கிருமி எல்லாத்தையுமே அழிச்சிடும். உங்களுக்கு வந்து வேப்பிலை வந்துட்டு புற்றுநோய்க்கு மருந்து தயாரிக்கிறதுக்கு வேப்பிலை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ வந்து வேப்பிலையில் வந்து அந்த அளவுக்கான ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குது. வேப்பிலையை வந்துட்டு நம்ம வந்து கொத்தாக அப்படியே சேர்த்துக்கணும், உரிய சேர்க்கக்கூடாது, அந்த காம்புகளோடைய வேப்பிலையை ஃபுல்லாக அப்படியே சேர்த்துக்கோங்க. வேப்பிலை அரைச்சி நம்ம உள்ளக்கு மட்டும் இல்லைங்க, வேப்பிலை வந்து தேமல் இருக்குது, அரிப்பு இருக்குது, அதுக்கெலாம் கூட நீங்கள் வந்து வேப்பிலையும் மஞ்சளையும் அரைச்சி மேலே தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா கூட தேமல் அரிப்பு இதுக்கெலாம் ரொம்ப நல்லது வேப்பிலை, ஃபுல் ஆன்டிபயோட்டிக். அப்புறமா இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம்.
மஞ்சள் தூளும் பார்த்திங்கன்னா மஞ்சளையும் உப்பையும் வச்சு அரைச்சி இங்கே ஒரு அடிப்பட்ட காயத்துக்கு போடுவாங்க. அவர் கால் வீக்கமாக இருக்குது அப்படின்னா மஞ்சளையும் உப்பையும் உரைச்சிட்டு அதை விதுவிதுப்பாக சூடு காட்டி அந்த வீக்கத்தில் தடவுவாங்க. அப்போ வந்து அந்த வீக்கம் ஃபுல்லாக வடிஞ்சிட்டு வரும். அந்தளவுக்கான ஒரு எதிர்ப்பு சக்தி வந்துட்டு மஞ்சளுக்கு இருக்குது. அப்புறம் வந்து 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் வந்து ஒரு பழத்தை அந்த மாதிரி நாளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுலேயும் விட்டமின் சி இருக்கிறதுனால அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போது சுவாசக்குழாய் பிரச்சனை நீங்கிடும். அப்புறம் இதை நல்லா மூடி போட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். மூடி திறந்து கொதிக்க வைக்க வேண்டாம், உங்களுக்கு ஆவி இல்லாமல் வெளியே போயிடும். அதனால் ஒரு மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருவோம். அப்புறம் ஹார்ட் பேஷண்ட்டு, ப்ரெக்னென்ட் ஆனவங்க இவங்கள்லாம் வந்துட்டு அவங்க உடம்புக்கு தகுந்தாற்போல் ஆவி பிடிச்சிக்கோங்க. அது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து உடனே மூடி போட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மூடியோடையே எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா போத்திக்க போட்டு நல்லா கவர் பண்ணி ஃபுல்லாக ஆவி பிடிங்க. இதில் வர வேர்வைகளை ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. நம்மளுடைய அந்த நுண்ணுயிர் கிருமியெல்லாம் வெளியாகும் போது அதை டவல் வச்சு தொடச்சி எடுத்துடணும். மேலே சுவரை விடக்கூடாது. அப்புறம் இந்த மாதிரி மூடி போட்டு 3 வாட்டி பிடிக்கலாம். ஆனால் ப்ரெக்னென்ட் ஆனவங்கனா ஹார்ட் பேஷண்ட்டும் 1 வாட்டி பிடிச்சாலே போதும். அப்புறமா நம்ம சாப்பாட்டில் சேர்க்கக்கூடிய உணவு முறைகள் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு கீரை சேர்த்துக்கணும். முளைக்கீரை, அரைக்கீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, இது எல்லாமே சாப்பாட்டில் ஒரு நாளைக்கு ஒரு கீரை சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த முருங்கைக்கீரை மற்ற அனைத்து கீரைகளையுமே விட சத்து அதிகமாக நிறைஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை தான். இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுல இதில் காம்பு, பூ, காய், இலை எல்லாத்துலேயுமே இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சுகர் இருக்கிறவங்க அந்த கீரை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு எத்த சொல்லிங்க பூர்ணமாக குணமாயிடும். நீங்கள் வந்து பருப்பு போட்டு கரைஞ்சி சாப்பிட்லாம், கீரையில் அப்புறம் சார் ஊற்றி சாப்பிட்லாம். இது எல்லாத்தையுமே விட சூப் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாகும், ஆக்சிஜன் லெவலும் உங்களுக்கு அதிகமாகும். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி சூப் வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஹீமோக்ளோபின் கரெக்டான லெவலில் வந்துடும். இப்போ வாங்க இந்த சூப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அதை நல்லா 3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முருங்கைக்கீரை மட்டும் இல்லை, வெஜிடபிள் சூப் செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நெஞ்சிலும்பு சூப் செஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி சூப்பில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய அந்த மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஆக்சிஜன் லெவலை அதிகப்படுத்தக்கூடியது, இம்யூனிட்டி பவர், அதாவது எப்படி சொல்ல எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கக்கூடிய ஒரு சத்து வந்து சூப்புக்கு இருக்குது. அதனால் மோஸ்ட்லி சூப் செஞ்சு சாப்பிடுங்க, அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போது இந்த கீரையில் 1 கைப்பிடி அளவுக்கு ஒரு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 துண்டு இஞ்சியை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பழமாக 1 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டு அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகு கூட நீங்கள் கட்டிட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அரைஞ்சிடும்னா நீங்கள் மிக்ஸாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைஞ்சிருச்சு. அப்புறமா ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடான உடனே அதில் 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஆனால் கிராம்பு பார்த்திங்கன்னா வைட்டமின் சி உள்ளது, இதில் கால்சியமும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், 1 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் அதாவது நாட்டு வெங்காயம் கிடச்சின்னா நீங்கள் 1 கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1/6 பல் பூண்டு தோல் உரித்து இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கிறேன். அதை கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த முருங்கைக்கீரை பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்புறம் 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம், கசந்து போயிடும் கீரை. அதனால் தண்ணி சேர்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை சூப் வந்து குக்கர்லேயும் செய்வாங்க, நீங்கள் குக்கர்லேயும் கூட செய்கிறா இருந்தாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி சாதாரண பேனில் தான் செய்கிறேன். இப்போ சீக்கிரமே வெந்துடும். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதெல்லாம் கொதிக்க விட்டுடலாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் கொதிக்கட்டும். இந்த சூப் பார்த்திங்கன்னா ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது, சளியை ஃபுல்லாக சேர விடாது. இதுக்குள்ளேயும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சளியை ஃபுல்லாகவே வெளியாக்கிடும். பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு, நல்லா முருங்கைக்கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த சைடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான சூப்பில் சூப்பராக நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் நிறைஞ்ச முருங்கைக்கீரை சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கடலை.
இது பார்த்தீங்கன்னா வெள்ளை கொண்ட எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம காலையிலேயே ஊற வச்சுட்டு சாயந்தரமாக அதை அவிச்சு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இது இதில் வந்து அதிகமான புரோட்டீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரத்த சோகை இருக்கிறவங்க வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு வந்து அந்த இரத்த சோகை வியாதி வந்து கூடிய சீக்கிரமே கிளியர் ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பட்டாணி எடுத்துருக்குறேன். இதை வந்து அவிச்சு சுண்டல் பண்ணி சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு குருமா போட்டு கொடுக்கலாம். இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் பி இருக்குது, பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது. இந்த சுகர் பேஷண்ட் இந்த சுண்டல் பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுகர் லெவல் கரெக்டாக இருக்கும், அதிகமாக சேர்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா காராமணி பயிறு. இந்த காராமணி பயிரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே போதும், உங்களுக்கு சீக்கிரமாக இது வந்து வெந்துடும். இது கருப்பு காராமணி இருக்குது, அதை நான் நேற்று தான் இதை நான் வச்சு ஸ்நாக்ஸ் கொடுத்தேன் பிள்ளைங்களுக்கு. காராமணிலேயும் பார்த்திங்கன்னா புரதச்சத்து நார்ச்சத்து எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடல், மெதிலே ஸ்பெஷல் இது தான். கருப்பு கொண்டக்கடலில் அதிகமாக நார் சத்து இருக்குது, வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. புரதச்சத்து இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதாவது இந்த சுகர் பேஷண்ட் அதிகமாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்டிபயாட்டிக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த கடலையில், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை வந்து உச்சி வேக வச்சு கொடுக்கலாம். இந்த ஊற வச்ச தண்ணியை கூட காலையில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை எடுத்துக்கலாம், டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கலாம். முட்டையில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்குது, அதனால் எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது முட்டை. ஹார்ட் பேஷண்ட்டை வந்துட்டு ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க, அதாவது வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துக்கோங்க, மஞ்சக்கருவு எடுக்க வேண்டாம். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸும் மஞ்சக்கருவு எடுத்துக்க வேண்டாம், வெள்ளக்கருவு மட்டும் எடுத்துக்கலாம். இந்த பீரியட் இந்த சமயத்தில் வந்துட்டு அதிகமாக முட்டையை சமையலில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அவள் பொறிச்சு கொடுக்குறத, அதாவது ஃப்ரை பண்ணி கொடுக்குறத விட, குழம்புல ஊற்றி கொடுக்குறத விட அவிச்சு சாப்பிட்றதா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு டெய்லி காலையில் காலையில் ஒரு முட்டை அவிச்சு கொடுங்க, கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும், எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல வந்து எந்த வைரஸுமே நெருங்காது, நெருங்கினாலும் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்கு இருக்கும். இதுவே ஃபுல்லாக கிளியர் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. எந்த ஒரு வைரஸ் இருந்தாலுமே எதிர்த்து போராடக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்கு இருக்கணும் இல்லையா, அந்த சக்தி நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இது மட்டும் இல்லாமல் இந்த கடலை, முட்டை, சூப்பு, கீரை வகைகள் எல்லாமே சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிறதா இல்லாமல் காய்கறி அதிகமாக சேர்த்துக்கணும். காய்கறிலேயே சுண்டைக்காய், சுண்டை வத்தல் சேர்த்துக்கலாம், முருங்கைக்காய், குடைமிளகாய், இதெல்லாம் நார் சத்து அதிகமாக நிறைஞ்சது, அதை சேர்த்துக்கோங்க. அதிகமாக உணவு சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி சூப் செஞ்சு சாப்பிடுங்க. சூப் வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிடுங்க, சளி தொந்தரவு சுத்தமாக இருக்காது. இந்த கஷாயம், இந்த கஷாயத்தில் வந்துட்டு 2 கிராம் சேர்த்து நீங்கள் கொதிக்க விடலாம். ஏன்னா கிராமு வந்துட்டு ஆக்சிஜன் லெவலை அதிகமாக்கக்கூடியது அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் கிராம்பு சேர்த்துக்கோங்க, சமையல்லையும் அதிகமாக கிராம்பு சேர்த்துக்கோங்க. கிராம்பை வறுத்துட்டு பொடி பண்ணி அதை வந்து ஒரு துணியில் கட்டி அதை வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அதை முகந்துக்கலாம். சுவாச பிரச்சனை நீங்கும், நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த தொற்று நீங்கும், அதனால் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷாயம் போடும்போது துளசி இலை ஓம வழியில் சேர்த்துக்கலாம், அதுவும் ஒரு சளியை நீக்கும். அப்புறம் ஆவி பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி பிடிச்சிக்கோங்க. அப்புறம் நொச்சி இலை ஆடதுளையில் கிடச்சின்னா அதையும் சேர்த்து நீங்கள் பிடிச்சிக்கலாம். தலைவலி இருக்குது, உடம்பு ரொம்ப அசதியாக இருக்குது அப்படிங்கும்போது அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு மாதிரி ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அது மாதிரி ஆவி பிடிச்சிக்கோங்க. நம்ம வீட்டு கிச்சன்லேயே நம்மளுக்கு இயற்கையான மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச நிறைய பொருட்கள் இருக்குது, அதை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னாலே நம்ம எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் நம்ம உடம்புக்கு. அவ்வளோதான், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லிக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.